உலகத்தில் இருக்க கடல்களில் இருக்க மிகப்பெரிய மற்றும் ராட்சச உயிரினங்கள் பற்றியும் அது எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கிராவென், இது ஆக்ரோஷமான ஆக்டோபஸ் வகையை சார்ந்தது. இது ரொம்ப பெருசாக இருக்க கப்பலையே மூழ்கி அடிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த வகை ஆக்டோபஸை ஹாலிவுட் படமான பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியனில் காட்டியிருப்பாங்க. இந்த உயிரினம் பசிபிக் பெருங்கடலில் இருந்ததாக சொல்லப்படுது. மேலும் இது 1800 வருடத்தில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த உயிரினம் இருந்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இப்போதைக்கு இல்லை. மேகலாடான், மேகலாடான்னு சொல்லப்படுறது சுறா இனத்தை சார்ந்தது. இதோட அமைப்பு 98 அடியில் வெள்ளை கலரில் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த சுறா நார்மலாக இருக்க சுறாவை விட 5 மடங்கு பெரியதாக இருக்கும். இது திமிங்கலம், டால்ஃபின், பெரிய வகை ஆமைகளை சாப்பிடக்கூடியது. மாறி வர வெப்பநிலை மற்றும் போதாத உணவு இல்லாதனால இது வீழ்ந்ததாக சொல்லப்படுது. மேலும் இது இன்னமும் நீருக்கு அடியில் இருக்கிறதா சில பேர் நம்புகிறாங்க, ஆனால் நிரூபிக்கப்படலை. இதெல்லாம் 2.6 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாகவும் சொல்லப்படுது. சிரைன் கிரைன், இது ஸ்காட்லாண்ட் கடல்பகுதியில் இருக்க மிகப்பெரிய உயிரினம். இது ஒரே நேரத்தில் 7 திமிங்கலங்களை அழிக்கக்கூடியது. இது ஒரு நீர்வால் டைனோசர்னு சொல்லுவாங்க. இந்த உயிரினம் 1800 வருடங்களில் இருந்ததாக சொல்லப்படுது. ஜிஜாண்டிக் ஆக்டோபஸ், இந்த வகை ஆக்டோபஸ் எளிதில் கப்பலை மூழ்கி அடிக்கிற திறனை கொண்டது. இது 20 அடிக்கும் மேலே எழும்பக்கூடியது. இந்த உயிரினம் 1700 பிற்பகுதியில் இருந்ததாகவும் இதோட உடல்கள் மற்றும் கரடு முரடான இதோட உடல் உறுப்புகள் கடலோரத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஜோர்முன் கேண்டர், இது மிகப்பெரிய கடல் உயிரினம். இது பூமி முழுக்க பரவலாக காணப்பட்டது. நிறைய டைம் இது ஒரு பெரிய ராட்சச பாம்பு போல் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இதோட வால் அப்படி இருக்கும். இதோட ரத்தத்தில் விஷம் இருக்கிறதா நம்பப்பட்டது. இது மேக்சிமம் வட ஐரோப்பாவில் இருந்ததாக சொல்லப்படுது. லீவியாதன், இது கடலின் மிகப்பெரிய பாம்பு வகையை சேர்ந்தது. இதை பற்றி சில டைம் பைபிளில் கூட சொல்லப்பட்டிருந்தது. சில பேர் இதை கடல் விலங்காக பார்த்தாங்க, ஆனால் சிலர் இந்த உயிரினம் தீய சக்தின்னு நம்புகிறாங்க. பெரிய வகை கடல் பாம்புகள் லீவியாதன் வகையை சேர்ந்தது. இது எல்லா கடல்லையும் காணப்பட்டது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.